தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தையின் புஸ்தகம் 26:28. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இதை சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு உனக்கு உண்டாகும்படி புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு தான். ஒருவேளை இன்றைக்கு ஒரு சந்தேகத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, என் பாவம் மன்னிக்கப்படாததுனால தான் ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு என்னை தொடர்ந்து தண்டித்து கொண்டே இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு கூட நீங்கள் இருந்து ஒருவேளை வாழ்க்கையில் விரக்தியாகி, பரவாயில்ல மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளேயே போகிறேன், என் பாவத்துக்கு தான் மன்னிப்பு கிடைக்கலையே, நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய ஆசைகள், தவறான உறவுகள், என்னுடைய கோப குணங்கள், நான் பேசின தவறான வார்த்தைகள், பணத்தை ஏமாத்தினேன், மனைவிக்கு துரோகம் பண்ணேன், பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணேன், கணவனுக்கு துரோகம் பண்ணேன், நான் உண்மையற்றவனாய் உண்மையற்றவளாய் இருந்தேன், இதெல்லாம் எனக்கு மன்னிச்சுருங்கன்னு சொல்லி இன்றைக்கு அப்பாட்ட முழங்கால் படிட்டு அவருடைய இரத்தத்தினால் உங்களை நீங்கள் கழுவி இருக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால பிதாவாகி தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் அவருடைய சிங்காசனத்தை எட்டுகிறதா இருக்கிறது. உங்கள் பாவம் கழுவப்பட்டுட்டு, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு, பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் இந்த கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லி, இந்த கஷ்டத்தின் ஊடாக, இந்த சோதனை நாட்களின் ஊடாக, இந்த சின்ன சின்ன பரீட்சையில் கர்த்தர் உங்களை நிறுத்துகிறதனுடைய நோக்கம் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக தான். தேவன் பேரில் நீங்கள் இன்னும் விசுவாசம் வைத்து விசுவாசத்தினால் புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இது பாவத்திற்குண்டான தண்டனை அல்ல, விசுவாசத்தில் தேவன் உங்களை பெரியவர்களாய் மாற்றும்படி, விசுவாசத்தில் கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றும்படி, விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயம் பெறும்படி கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய பயணத்தை கொடுத்திருக்கிறார். புதிய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுங்கள். சுந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள்ள தேவன் உங்களை அடைத்து வைத்திருக்கிறபடியினால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபிப்போமா. கலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பலப்படுத்திருங்கப்பா, ஆசிர்வதிச்சிருங்க ஆண்டவரே. பழைய பாவத்தின் கிரியைகள் ஒன்றும் உடைய பிள்ளைகளை தொட்டு விடக்கூடாது. இந்த விசுவாச பரீட்சையில் இவர்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்டே.